வணக்கம். எஸ்எஸ்எம் அக்னி கேஸ் சேவர் டொமஸ்டிக்கை பொருத்தும் முறையை செயல் விளக்கத்தை இப்பொழுது நீங்கள் நேரில் காணலாம். ரெகுலேட்டரை ஆஃப் செய்து தனியாக கலட்டி எடுத்து விடுவார். ஸ்டவ் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள ரப்பர் குழாய் இணைப்பை கலட்டி எடுக்க வேண்டும். சுடுதண்ணியில் நனைத்து எஸ்எஸ்எம் அக்னி கேஸ் சேவரின் இன் என்று பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த முனையில் ஸ்டவிலிருந்து கலட்டிய ரப்பர் பகுதியை இணைக்க வேண்டும். அடுத்தது எஸ்எஸ்எம் அக்னி கேஸ் சேவருடன் கொடுக்கப்படும் 4 இன்ச் ரப்பர் ஹோஸை சுடுதண்ணியில் நனைத்து எஸ்எஸ்எம் அக்னி கேஸ் சேவனுடைய மறு முனையில் பொருத்த வேண்டும். அதன் பின்னர் 4 இன்ச் ரப்பர் டியூபினுடைய மறுமுனையை கேஸ் ஸ்டவ்வுடன் பொருத்த வேண்டும். நன்றாக முழுவதுமாக அந்த ரப்பர் ஹோஸ் டிவைஸ் முழுவதும் நிப்பில் ஏறும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் மீண்டும் ரெகுலேட்டரை கேஸ் சிலிண்டரில் பொருத்த வேண்டும். இப்பொழுது ரெகுலேட்டர் வால்வை திறக்கவும். எஸ்எஸ்எம் அக்னி கேஸ் சேவரை ரப்பர் ஹோஸ் மூலம் ஸ்டவ்வுக்கு இடையில் பொருத்தியுள்ளதை காண்கிறீர்கள். தற்பொழுது எஸ்எஸ்எம் அக்னி கேஸ் சேவர் சரியான முறையில் பொருத்தப்பட்டு சீரான முறையில் எரிந்து கொண்டுள்ளது. நன்றி, வாழ்த்துக்கள்.